நிம்மதி நிம்மதி உங்கள் சாய் உங்கள் சாய் உங்கள் சாய் இன்பமும் துன்பமும் உங்கள் சாய் உங்கள் சாய் உங்கள் சாய் வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும் பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும் பூவா முள்ளால் உங்கள் சாய் புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய் நிம்மதி நிம்மதி இனிமே உங்க அத்தையிட்டே கொடுமா. ஏன்னா உங்க அத்தை இங்க இருக்கிற வரையில இந்த வீட்டினுடைய வரவு செலவை தானே பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா போச்சு. இதுல என் முழு சம்பளமும் இருக்கு. எனக்கு உன்னோட முழு சம்பளமும் வேண்டாமா, 3000 ரூபாய் கொடுத்தா போதும். என்ன 3000 ரூபாய் போதுமா? என்னோட முழு சம்பளமும் அப்பாவோட பென்ஷனும் சேர்த்து இந்த குடும்ப செலவுக்கு இழுபறியா இருக்கு. இதுல 3000 ரூபாய் போதுன்னா எப்படி அத்த? கண்ணம்மா, நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போயிட்டா உன்னால மாசம் 3000 ரூபாய் தான் தர முடியும். இப்போ உன்னோட முழு சம்பளம் அண்ணனோட பென்ஷன்ல எல்லாம் வாழ பழகிட்டு அப்புறம் திடீர்னு வாயை வைத்த சுருக்கணும்னா முடியுமா? அதனால இப்ப இருந்தே சிக்கனமா வாழ பழகிடுறது நல்லது இல்லையா? பாத்தியம்மா, ஒரு சம்பளம் வந்த உடனே மளிகை சாமானம் தானா வந்துருச்சு. ஆமா, எதுக்கு இவ்வளவு சாமான்? அப்புறம் கட்டல கட்டலன்னு எப்படி கட்டும்? நீ முதல்ல லிஸ்ட் எடுத்து படி. திங்கக்கிழமை கார குழம்பு, செவ்வாய்க்கிழமை வெந்தய குழம்பு, புதன்கிழமை புளி குழம்பு, வியாழக்கிழமை வத்த குழம்பு, வெள்ளிக்கிழமை துவையல், வாரத்துல ஒரு நாளைக்கு பருப்பு குழம்பு செஞ்சா போதும். அப்புறம் எதுக்கு 2 கிலோ தோரம் பருப்பு? 1/2 கிலோவே போதும். முதல்ல சாமான்ல எடுத்து கீழே கொட்டு. தோரம் பருப்பு 1/2 கிலோ போதும், அதனால 1/2 கிலோ எடுத்து வச்சிருங்க. பாசி பருப்பு, வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு பொங்கல் வர்றதுக்காக மாசா மாசம் எதுக்கு 2 கிலோ? இதையும் எடுத்து வச்சிருங்க. கடலை மாவா இருந்தா 1/2 கிலோவே போதும், இதையும் எடுத்து வச்சிருங்க. வேணா உளுந்து, வளர குழந்தைங்க இருக்கிற இடம் இது, இருந்துட்டு போட்டோம். இட்லி தோசைக்கு ஆகும். நல்ல வேலை முதலாளி பொழைச்சான். அது என்ன வெள்ள பூண்டு காக்கலாம், பெருங்காயம் போடணும். பூண்டும் வாயுவை கரைக்கும், பெருங்காயமும் வாயுவை கரைக்கும். அப்புறம் எதுக்கு 2 பூண்டே போதும், அதை எடுத்துருங்க. இது என்ன? இது மிளகு சீரகம் 100, கடுகு 100, வெண்டையும் 100. ஆமா, இப்பெல்லாம் நிறுவ கையளவா இல்ல நிறுவையில பண்றீங்களா? எப்படி கைக்கியோ, எல்லாம் கையளவு தான். அப்ப நான் நேர வந்து பாக்கெட்லயே வாங்கிடுறேன். இது என்ன? கல் உப்பு 1 கிலோ, பொடி உப்பு 1 கிலோ. போட்டா ரெண்டுமே கரைய போகுது. அப்புறம் எதுக்கு கல்லு பொடினு? பொடி போதும், கல் எடுத்துருங்க. சரி, இது மிளகா எல்லாம் வீட்டுல இருக்கு, பத்தல வாங்கிக்கலாம். பேஸ்ட் 1 போதும், இதை எடுத்து வச்சிருங்க. சோப்பும் 1 போதும், பவுடர் டின்னு 1, டீ காப்பின்னு எதுக்கு 2? காப்பி 1 போதும், டீ எடுத்து வச்சிருங்க. சரி, எண்ணெய் லிஸ்ட் படிங்க பாக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 கிலோ, தலைக்கு தடவி வைக்கிறதுனால 1/2 கிலோ போதும், நிறுத்த ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் கல் எண்ணெய் 1 கிலோ, தாளிக்கிறதுக்கு தானே 200 போதும், நிறுத்த ஆரம்பிச்சிருங்க. நல்ல எண்ணெய் 1 கிலோ வேணும்ல? கட்டாயம் வேண்டாமா? வெள்ளிக்கிழமையில கன்னி பெண்கள் தலையில நிறைய எண்ணெய் பூசி கஸ்தூரி மஞ்சள் தடவி குளிச்சுட்டு சாம்பிராணியால் அந்த தலையாத்திர அழகு இருக்கே, அதுதாங்க அழகு. அத ஆண்டவன் இந்த குடும்பத்துல 2 பேருக்கு கொடுத்துருக்கான். அத நான் குறைக்க விரும்பல. இது புளி இருக்கு, பத்தலன்னா வாங்கிக்கலாம். விசேஷத்துக்கு தானே முந்திரி, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். இப்போ மொத்தமா பில் முதல்ல எவ்வளவு ஆயிருந்தது? 1450 ரூபாய். இப்ப எவ்வளவு ஆயிருக்கு? இப்பதானே இருங்க, கழிச்சு போய் சொல்றோம்ல. 365 சொச்சோம். அம்மா, அந்த 3000 ரூபாய் கொடுமா. இப்ப
இப்போ உங்களுக்கு 400 ரூபாய் கொடுக்கறேன். கடைக்கு வந்து கணக்கு சரி பார்த்துக்கலாம். அம்மா, நான் உணர்ந்த சாமான்ல முக்காவாசி என்கிட்ட தெளிச்சியா, காவாசியா நீங்க எடுத்துச்சியா? அம்மா, எந்த ஊரோ? திருச்சி. திருச்சி, நல்ல வேலை. போட்டோம் உங்க மாதிரி பொம்பளைங்க வீட்டுக்கு ஒருத்தர், ரோட்டுக்கு ஒருத்தர் இருந்தா போறோம். என்ன மாதிரி திருநெல்வேலிக்காரன்லாம் துண்டு ஒரு தோளில் போட்டு வேலையை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் சாமான எடுத்து வச்சுட்டு போவே சீக்கிரமா? யார் இந்த காலத்தில் அவசியத்துக்கு பொருள் வாங்குறாங்க? எல்லாரும் ஆடம்பரத்துக்கு தான் வாங்குறாங்க. பத்தாததுக்கு எல்லா விளம்பரத்தையும் பார்த்துட்டு இது வேணும் அது வேணும்னு அத்தனையும் அள்ளி போட்டுக்கிறாங்க. தேவையான பொருளை மட்டும் வாங்கினாலே சிக்கனம் தானா வரும். இது சிக்கனம் நம்பர் 1. அப்புறம் என்ன? நான் காலேஜ் போகணும். லட்சுமி, பாரதி பெரிய படிப்பு படிக்கிறான். தினமும் உனக்கு 25 ரூபாய் கொடுத்து அனுப்புவேன். கேன்டீன் செலவெல்லாம் இருக்குல்ல, கொடுத்து அனுப்பு. பெரிய படிப்பு படிக்கிற நீ, உனக்கு தெரியாது இல்லை, கேன்டீனில் சாப்பிட்டாதான் மரியாதையா? ஆக்கி வச்ச சோற சாப்பிட்டுட்டு சுட்டு கொடுக்குற இட்லி எடுத்துகிட்டு போனால் கௌரவம் குறைஞ்சிருமா? வளர்ற புள்ள 25 ரூபாய் இல்லைன்னாலும் 10 or 15 கொடுக்குறேன். 10 or 15? அத்தை, 10 ரூபாயே போதும், நான் சமாளிச்சுக்கிறேன். கண்ணம்மா, உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தால் கூட நான் அப்புறம் திருப்பி தரேன். வாயை கட்டி வயத்தை கட்டி வாழுன்னு நான் சொல்கிறேன், சிறுக கட்டி பெருக வாழுன்னு சொல்கிறேன். அதில் என்ன தப்பு? இது சிக்கனம் நம்பர் 2. 3000 ரூபாயில் வாழ முடியும் நிரூபித்து காட்டுறேன் பாரு. ம், அதான் பதவியத்தை இன்னைக்கே நிரூபிச்சிட்டிங்களா? சாம்பார் வாசனை வரல, சாரி. உட்காருங்க, உட்காருங்க, ரொம்ப சாரி. வணக்கம். இவங்க என் சம்பந்தி. நமஸ்காரம். இவரு கண்ணம்மா, கம்பெனி ஓனர். ஓ, அப்படியா? வெரி குட், வெரி குட். இவங்க உங்க பெட்டர் ஆஃப் ஹாஃபெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லு என்னோட ஓனர். ஓ, நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நானா? கடந்த 25 வருஷமா இவங்களுக்கு ஹஸ்பண்டா இருக்கேன். அஃப்கோர்ஸ் அண்டர் ட்ரைனிங். என் டாக்டர் தீபிகா. நமஸ்காரம்மா. உட்காரு, உட்காரு. சாப்பிட்டு போனோம். அவசியம். என்னடாது அச்சதை போடுங்கன்னா அணில் கும்பல மாதிரி போலிங் போடுறாங்க. அத்தா, இந்தாங்க பாலும் பழமும் சாப்பிடுங்க. மாப்பிள்ள, கண்ணுமாக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்களேன். சரி. அந்த பக்கமா, அப்படி அப்படி கொடுங்க. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் கண்ணம்மா, மாப்பிள்ளை கூட சாப்பிட விட மாட்டீங்களா? நம்ம அத்தா தான் அக்காக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்க.
கொஞ்சம் டேஸ்டியா இருக்கு, நான் சாப்பிட்டேன். உங்க அக்காக்கே கொடுத்துருங்க. இந்தாம்மா. இல்லம்மா, சாப்பிடு, நீங்களே சாப்பிடுங்க. எல்லாத்தையும் குடிச்சிங்களா? இல்லை, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைப்பேன்னு பார்த்தேன். தேங்க்ஸ். வாங்க மாப்பிள்ள, வாம்மா. பாலும் பழம் தான் சாப்பிட்டு வந்துட்டேன்ப்பா. என்னது, பால் பழம் சாப்பிட்டுட்டியா? அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? அதெல்லாம் அப்பவே வாங்கிட்டேன்னப்பா. அப்புறம் என்ன, இனிமே நீ விஷம் கூட சாப்பிடலாம். கண்ணம்மா, ராகுகாலத்துக்கு முன்னாடி நாம நம்ம வீட்டுக்கு போனோம். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடு. இல்ல, ஒரு வேடிக்கை பாருங்க. சாதாரணமா கல்யாணமான கையோட பொண்ணு வீட்டுல பால் பழம் கொடுத்து பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, இது வழக்கம். என் விஷயத்துல இது உல்டா ஆயிடுச்சு. எனக்கு இவங்களுக்கு கல்யாணமான கையோட எங்க வீட்டுல பால் பழம் கொடுத்து என்ன இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போன முதல் ஆம்பளை நான் தாங்க. கின்னஸ்லயே என் பேர் வந்திருக்க வேண்டியது. கின்னஸ் காரனை கூப்பிட்டு சொன்னேன், அவன் 1008 கேள்வி கேட்கறான், அது என்ன பிறந்த வீடு, அது என்ன புகுந்த வீடுன்னு. நான் சொன்னேன், அப்பா பிறந்த வீடு பான் ஹவுஸ், புகுந்த வீடு கான் ஹவுஸ் அப்படின்னு. அவன் ஒயிட் ஹவுஸ் தான் எனக்கு தெரியுங்க. சாரிங்க, சொல்லுமா இது காலம் காலமா நடக்கிற நடைமுறை, இதை எப்படி மாத்த முடியும்? இதுக்கு நாம உடன்பட்டுதானே ஆகணும். நாங்கள இல்லாம நீ எப்படி அங்க வாழ்வ? எனக்கு தெரியலம்மா. எல்லா பொருட்களும் கல்யாணமாய் பிறந்த வீட்டுலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது கண்ணீரும் கம்பளையுமா அழுதுகிட்டே பிரியறாங்க. நாளைக்கு உனக்கே கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, நீ இப்படிதான் அழுதுகிட்டே போவ. ஆனா அப்புறம் ஏம்மா, ஒரு நாள் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதான்னு பெத்தவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்க, உடனே ஆரம்பிச்சிருவீங்களே. ஐயோ, என்னால எப்படி, அதெல்லாம் முடியாது. என்ன நம்பிதான் அவர் இருக்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் போனா பல பிரச்சனைகள் வரும், எனக்கு டைம் இல்ல. 1008 காரணங்களை சொல்லுவீங்களே. என்னங்க, நான் சொன்னது கரெக்டா? மன்னிச்சிருக்க. இங்க பாரு, அழக்கூடாது, கண்ணை தொடச்சுக்க. குட். பாரதி, போயிட்டு வரண்டா. போயிட்டு வாக்கா. ஆனா தினம் வீட்டு வாசல்ல நான் சைக்கிளோட வந்து நிப்பேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆபீஸ் போகணும். அதே மாதிரி சாயங்காலம் வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் உன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும். அது ஹஸ்பண்ட் வீடு இல்லடா பாரதி, இனிமே அதான் என் வீடு. என்னடா நீ தம்பி, உன் படிப்புக்கு ஏதாவது அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்க, நீ அங்க வந்து தயங்காம கேட்கலாம். என்ன, அது உங்க அக்கா வீடு. உங்களை அவன் கேட்டானா? நீங்க கேட்கலாம் தான் சொன்னேன், குடுக்கறது குடுக்காது உங்க பவர் இல்லையா? அப்படி சொல்லுங்க, இப்படி வாங்க. டேய் அழாதரா, கேக்க பாரு, நீ நல்லா படிக்கணும். வள்ளி, உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா? உன்னை மாதிரி நல்ல மனசு ஆண்டவ எனக்கும் கொடுக்கணுமா? நான் நாத்தனார் சாணத்துல இருந்து உன் கழுத்துல போட்டதை ரெண்டு முடிச்சுதான். அதுக்கு பதில நீயும் பாலாவும் அடேப்பா, நீங்க ரெண்டு பேரும் இல்லனா என் கல்யாணம் இவ்வளவு சீரும் சிறப்புமா நடந்திருக்காது தெரியுமா? நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? அது எங்க கடமை கண்ணமா. கண்ணமா, புகுந்த வீட்டுல ஓஹோன்னு வாழணும். உன் புருஷரை கூட்டிக்கிட்டு திருச்சி கட்டாயமா வாக்கணுமா? ஆமாக்கா, கண்டிப்பா வரோம். வள்ளி வள்ளி, பாலாவை நல்லபடியா பாத்துக்க. சரிக்கா. பாலா,
போயிட்டு வர. அத்தை போயிட்டு வர. உன்னோட நல்ல மனசுக்கு நீ ஆயிரங்காலம் அமோகமா இருப்ப ராஜாத்தி. போயிட்டு வா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பாவுக்கு கீதை. 27 வருஷம் பந்தம் பிரிஞ்சு போறத நினைச்சு அப்பா ஆடி போயிருக்காரு. நீங்க தானே அவருக்கு தைரியம் சொல்லணும். நான் பாத்துக்கிறேன். நீ நல்லபடியா போயிட்டு வாமா. அடிக்கடி வந்து போன. எங்க போயிட போறா? நடந்தா 1.5 மணி நேரம், பஸ்ல வந்தா 1 ஹவர். இதுக்கு போய் அழுதுகிட்டு என்னங்க? அப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க. ராமனோட சீதை காட்டுக்கு போகும்போது ராமன் போறானேன்னு ஓர் அழுத கோசல, சீதையும் கூட போறாளேன்னு அழல. ஏன் அழல? கோசல பொண்ணை பத்துக்கல, அழுக வரல, பொண்ணோட அருமை தெரியல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் பொண்ணை பெத்துக்கல, அதனால எனக்கு பொண்ணோட அருமை தெரியாதுன்னு சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. போயிட்டு வரேன்பா. கண்ணம்மா, மாப்பிள்ள, என் மகன் கண்ணம்மாவை உங்களோட அனுப்பல, என் உயிரையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அதுல பாருங்க, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. பாரதி இத்தனை நாளா இந்த பாட்டை மனைவிக்கு தான் எழுதி வச்சான்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, மகளுக்கும் பொருந்துற மாதிரி எழுதி வச்சிருக்கான். சம்பந்தி, எல்லா தகப்பனையும் போல என் மகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்ல மாட்டேன். கண்ணம்மாளுக்கு எல்லாம் தெரியும், கெட்டிக்காரி. அவளை உங்க மருமகளா இல்லாம மகளா பாத்துக்கணும். அதெல்லாம் சரிங்க, பவர் தெரியாம என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்.